நம்ம யாவே கிச்சன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்டீரியர் ஒர்க், கமர்ஷியல் ஒர்க், அதுக்கப்புறம் ஷாப்ஸ் இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டோட்டலாக வேறு மாதிரியான ஒர்க். ஒரு ரெண்டல் வீடாகவோ இல்லை வந்து ஒரு ஃபேமிலிக்காகவோ நம்ம ரெடி பண்ணலை. இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு கமர்ஷியல் ரூம். கமர்ஷியல் ரூம்ஸ்னால் எப்படின்னு கேட்குறீங்களா, அதாவது வந்து ஓயோ ரூம்ஸ் எல்லாம் வந்துருங்க. இந்த வீட்டோட நேம் பார்த்திங்க அப்படின்னா ஹாப்பி ஸ்டே ஹோம். ஸோ இந்த ஹாப்பி ஸ்டேங்கிற இந்த ஹோம் பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்எஸ் காம்ப்ளெக்ஸில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட், நியர்பை ஏர்போர்ட்லேயே இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளோட யாவே ஷோரூம்க்கு மேலே தான் இருக்குது இந்த இதுவுமே. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட், நியர்பை ஏர்போர்ட் லிவிங் ஹோம்ஸ் கான்செப்டில் இந்த வீடை நம்ம இன்டீரியர் பண்ணியிருக்கோம். இந்த வீடை இன்டீரியர் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ மூலமா இந்த வீட்டுக்கு நம்ம வந்து இந்த லிவிங் ஹோமுக்கு நம்ம ப்ரொமோஷன்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது இந்த வீடியோ வந்து ப்ரொமோஷன் வீடியோவாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் நான் கூட இன்றைக்கி யூனிஃபார்ம் கூட போடாமல், ஆக்சுவலாக டிஷர்ட் கூட போடாமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுவேன். ஸோ இது எப்படி என்ன பேஸில் இந்த லிவிங் ஹோம்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட அட்ராக்டிவ் ப்ரைஸ் என்ன ரேட் வருது பர் டேக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பர் டேக்கு அப்படி தான் நம்ம வந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ரேட்ஸும் நான் உங்களுக்கு தரேன். அப்புறம் ஃபைனலாக யாவேயோட ஸ்பெஷல் ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணால் எவ்வளோ மைனஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடு வந்து ஒரு ரெனோவேட் பண்ணின வீடு. ஆல்மோஸ்ட் வந்து இது வந்து முன்னாடி ஒரு ஹோமாக இருந்தது. ஸோ இதை வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ணி லிவிங் ஹோம் கான்செப்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். லிவிங் ஹோம் கான்செப்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்களா, ஒரு மொத்த வீடுமே வந்து நம்ம வந்து ஒரு ரெண்ட்டுக்காக விடுவோம் பர் டேக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ ஓயோவோல ஹோம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பேசஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த பேஸஸில் இந்த வீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து சூட்டபுள் ஆகும், இந்த மாதிரி பர்பஸ்க்காக ஃபேமிலியாக ஒர்க்கா வரவங்களுக்காகவா, இல்லை இது எதுக்காக மோஸ்ட்லி அதிகமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா மெயின்லி பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக 4 பேர் 5 பேர் கொண்டவங்களுக்கு. நம்ம வந்து வெளியில் போய் இண்டிவிஜுவலாக ரூம் எடுத்தோம் அப்படின்னா 3 ரூம் 4 ரூம் போடுற மாதிரி வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த மாதிரி ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 டேஸ் 3 டேஸ் மேலே நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க, நான் வந்து இது இங்கேயே குக் பண்ணிக்கிறேன், எனக்கு வெளியிலேருந்து குக்கிங் அலர்ஜிலாம் இருக்குது, எனக்கு வெளியில் போய் சாப்பிட செட் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வந்து குக்கிங்கும் ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து கிச்சனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் வந்து குக் பண்ணிக்க முடியும், வெசல்ஸ் எல்லாமே இருக்கும், கேஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே வந்து சர்வீஸ் சார்ஜஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் நீங்கள் இதோட ரூம் ப்ரைஸ் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீப்பாகவே இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸஸில் பார்க்கலாம் அப்படின்னா. இது மட்டும் இல்லாமல் இது வந்து நியர்பை ஏர்போர்ட், உங்களுக்கு ரோடுமே வந்து ரொம்ப பக்கம்தான். ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து வயர்லெஸ் ரோட் பக்கத்துலேயே தான் இருப்பீங்க. ஸோ ரோடுமே அதே மாதிரி தான், நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி ஸ்டே. இந்த ஹாப்பி ஸ்டே வந்து நியர்பை பார்த்திங்க அப்படின்னா நல்ல லொக்கேஷன்லேயே இது இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இதோட கான்செப்டை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இதோட உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இங்கே கிடைக்கும், இந்த ரூம்ஸில் நீங்கள் இப்போ ரூம் எடுக்கிறீங்க, ஒரு பர் டேக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு 5 பேர் 6 பேர் வரீங்க, சரி இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த ஹாப்பி ஸ்டே வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு சிலிண்டர் கேஸஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா குக்கிங் வெசல்ஸுமே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வெளியில் போய் என்ன வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் நீங்கள் கைட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு 3-4 நாளுக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் குக்கிங் விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீசர் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. கீசர் வந்து எல்லா பாத்ரூம்ஸ்லேயும் உங்களுக்கு கீசர்ஸ் இருக்கும், ஃப்ரீ வைஃபை உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் டிவி கொண்ட ஒரு லிவிங் ரூம் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஃப்ரீ தான். அமேசான் ப்ரைம்லேருந்து அவங்க ஆல்ரெடி எல்லாமே ஓடிடி எல்லாமே இன்செர்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏசிஸ் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும். ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நார்மலாக இந்த ரூம் எடுக்கிறதுக்கும் ஏசிக்கும் இருக்கிறதுக்கும் கம்பேரிசன் ரொம்ப கம்மி தான். ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மாஸ்டர் பெட்ரூம், இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய காட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா நீட்டாகவே ரெடி பண்ணி கொடுத்து. ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா மாஸ்டர் பெட்ரூம் தான் கொடுப்பாங்க. அந்த பெட்ரூமுக்கு உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவே பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வியூ இருக்கக்கூடிய 2 பால்கனிஸ் இருக்குது. மாஸ்டர் பெட்ரூமோட பால்கனியில் பார்த்திங்கன்னா டைனிங் பர்பஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ டைனிங்க்கு நம்ம வந்து வெளியில் போகிறத விட ஆக்சுவலாக பார்சல்ஸோ இல்லை நம்ம குக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து டைனிங் ஏரியாவில் நம்ம டேபிள்ஸில் வச்சுட்டு சர்வ் பண்ணிவிட்டு நைட்டு டின்னர்ஸாக வந்து நம்ம ஹாப்பியாக ப்ளசண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா சின்ன பெட்ரூமில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலாக வந்து ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனின்னு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா
ஒரு ஈவினிங் டைம்ஸில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு டீ காஃபி அந்த மாதிரி டைமில் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஒரு கரெக்டான செட்டப்பில் தான் இருக்குது. வியூ பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமுக்குமே செப்பரேட்டான பால்கனி வியூஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு ரூமுக்கு உண்டான ஸ்பெசிஃபையாக ஏசி சர்வீசஸ் இருக்குது. நீங்கள் இது ஏசி ரூம் எடுக்கிறீங்க கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் முன்னாடியே சொல்லிடணும். சொல்கிறது மூலயமா உங்களுக்கு வந்து ஏசியோட இதை சார்ஜஸ் வந்து ஃபஸ்ட்டே அவங்க வந்து உங்களுக்கு பில்லில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா யாவே கிச்சன்ஸோட ஆஸ்ட்ராக் யாவே அப்படிங்கிற கூட நீங்கள் ரெஃபரல் கூட யூஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 100 ரூபீஸ் வந்து இதிலேருந்து மைனஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரைஸை பற்றி பேசுவோம். ப்ரைஸை பற்றி பார்க்கும்போது அப்படின்னா இண்டிவிஜுவலாக ஒரு ரூம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 850 ரூபீஸ் வரும். அதே மாதிரி ஃபுல் ரூமாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 1500 ரூபீஸ் வரும். இது நீங்கள் கம்பேர்ட் டு மற்ற எந்த ஹோட்டல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப கம்மி. அதுவும் ரோடு நியர்பை ரோட்டில் நியர்பை ஏர்போர்ட் பக்கத்தில் அப்படிங்கிறப்ப இது ரொம்பவே காம்படிட்டிவான ரேட் தான். இது ஸ்டார்டிங் ப்ரைஸாக தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஒரு 3 மந்த்ஸ் மட்டும்தான் நமக்கு அந்த ப்ரைஸ் வந்து மேட்ச் ஆகும். ஸோ 3 மந்த்ஸ்க்கு அப்புறமேட்டு ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களில் யாராவது புக்கிங் பண்ணணும், நாங்கள் வந்து ஓயோவில் தான் பார்க்க முடியுமா, இன்டர்நெட்டில் பார்க்க முடியாதா, இல்லை என்னால் முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும். இப்போ கீழே வந்து நம்பர்ஸ் நான் கொடுக்குறேன், அது மூலயமா நீங்கள் ப்ரீ புக்கிங்கிறத பண்ணிக்க முடியும். இந்த ப்ரீ புக்கிங் பண்ணி நீங்கள் எந்த டேட் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு கூகுள் பேவோ இல்லை யூபிஐ மூலமாக நீங்கள் உங்கள் பேமெண்ட்ஸை ஃபஸ்ட்டே ஒரு 50% நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டேட்டில் உங்களுக்கான டைமில் ரூம் வந்து கிளியராக க்ளீனாக உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ப்ரீ புக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீ புக் பண்ணாமல் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் புக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எதுக்கும் மிஸ்கம்யூனிகேட் ஆகிக்காதீங்க, நல்லா பிளான் பண்ணி ப்ரீ புக்கிங்காகவே வந்துடுங்க. ஸோ வந்து ஸ்டே பண்ணுறவங்க ஒன் டே நீங்கள் வந்து ஃபோட்டோஸோ இல்லை எல்லாமே நெட்டில் நம்ம விட்டுருக்கோம், இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாமே வீடியோவாக கிளியராக கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணிவிட்டு வந்து இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யாவை கிச்சன்ஸ். ஸ்டே டியூன்ட். பை.